வெல்கம் டு சிபி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொக்கோலியில் பொரியல். இது வந்து எல்லாராலையும் செய்யக்கூடிய ஈஸியான மெத்தடில் தான் இந்த பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் கட் பண்ணுற மாதிரி ப்ரொக்கோலியும் இந்த மாதிரி பீசஸாக பூ பூவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுடு தண்ணி சூடாக கொதிக்கும் போது உப்பு போட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை சேர்த்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நம்மளுக்கு கொதிச்சதுன்னா போதும். அதில் இருக்கிற அந்த டர்ட்டை அகற்றுறதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி இதை ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ப்ரொக்கோலி ரெடியாக இருக்குது. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரொக்கோலிக்கு கீழே தண்டு பகுதி இருக்கும், அந்த தண்டு பகுதியையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் அப்புறம் பச்சை மிளகாயும் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 10-15 பல். இதுக்கு பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிளகு தூள் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது பாதி அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போ அந்த தண்டு சொன்னோம் இல்லையா, ப்ரொக்கோலிக்கு கீழே இருக்கிற தண்டு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம். அதோட நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். நம்ம தண்டு பகுதியும் பூண்டும் வதங்கிருச்சு. நம்ம இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். ப்ரொக்கோலி வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. நம்ம பொதுவாக காயெல்லாம் வேக வைப்போம்ல, அந்தளவுக்கு வேகக்கூடாது. இதில் ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கணும், அதனால் லைட்டாக வெந்திருந்ததுனாலே போதும். இதை நல்லா இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் வேகட்டும். ப்ரொக்கோலி காய் வேகிற மாதிரி வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதில் ஒரு டேஸ்ட்டே இருக்காது. ஒரு க்ரன்ச்சினஸோடு சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட்டும் இருக்கும், அதில் தான் ஃபுல்லு ஸ்ட்ரென்த்தும் நமக்கு இருக்கும். மூடி வச்சாலே இந்த காய் வெந்துடும் நம்மளுக்கு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். நம்மளோட ஈஸியான ப்ரொக்கோலி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.